வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின் யூடியூப் நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது வாடிக்கையாளர்கள், நண்பர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவர்களுக்கும் இந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் கூறிய அனைவருக்கும் நன்றி. வழக்கம்போல் என்னுடைய சில செய்திகளை உங்களிடம் பகிர்வதற்கு வந்திருக்கிறேன். கொஞ்சம் கலை மட்டும்தான் தெரிந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறேன். அடுத்தடுத்த இதுகளை பார்த்துக்கொள்வோம். நன்றாக கவனிங்க. இன்றைக்கு நம் ஜோதிட உலகில் இருக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனை என்னவென்றால் திருமணம் நடத்துவது என்பது. திருமணம் நடத்துவதை எவ்வாறு நடத்துவது, இதற்கு சரியான பொருத்தம் என்று ஒன்று உள்ளதா, அப்படி பொருத்தம் என்று ஒன்று இருந்தால் அது எந்த அடிப்படையில் இருந்தது, உண்மையில் திருமணம் என்பதற்கு எது அடிப்படையாக உள்ளது, ஜாதக பொருத்தமா அல்லது திருமண முறைகளா என்பதை பற்றி கொஞ்சம் இங்கு ஒரு 2-3 பகுதிகளாக இதை பற்றி உங்கள் முன் பேசுவதற்கு வந்திருக்கிறேன். படித்தவர்கள் இருந்திருக்கலாம், அவர்கள் பூராமே தங்களுக்கு அறிந்ததை அவர்கள் திருப்தியுடன் வாழ்கிறார்கள். அறிய முடியாதவர்கள், தெரிய முடியாதவர்களுக்கு உண்மையில் இந்து சமயம் என்றால் என்ன என்று ஒரு பகுதி சொன்னேன். அந்த இந்து திருமண முறைகள் எவ்வாறு சொல்கின்றன, அது எதற்காக சொல்கிறது என்று ஒரு விளக்கம் கொடுத்துவிட்டு பின்னர் வந்து இந்த திருமண முறைகளுக்கு நான் வருகிறேன். இந்து திருமண முறைகள் என்று நம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற இந்த திருமண விதிகள் தற்பொழுது நடைமுறையில் உள்ளதா என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் இந்துக்கள் திருமண முறைகள் என்பது எந்த கோயிலிலும் நடக்கவில்லை. என்ன அவை அவரவர்கள் திருமண வீட்டில், பெண் வீட்டார் என்றால் பெண் வீட்டிலோ அல்லது பிள்ளை வீட்டார் என்றால் பிள்ளை வீட்டிலோ தான் நடைபெற்று இருந்திருக்கிறது. அதற்கு அக்னி சாட்சியாகத்தான் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதாக இந்த சாஸ்திர விதிகள் கூறுகிறது. ஒன்றை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே, இந்த திருமண முறைகள் வந்து 8 விதமான திருமண முறைகளை ஒட்டுமொத்தமாக இந்து சமயத்தில் கூறப்படுகிறது. இதில் இந்து சமயத்தில் கூறப்படுகிறது என்றால் இந்து மத வேத காலத்தில் இருந்து வருகிறதா என்று கேட்கிறீர்கள் என்றால் அது பற்றியான ஒரு தகவல் வரவில்லை. ஆனால் கிரிக்கிய சூத்திர காலங்கள், வேத காலத்துக்கு அடுத்தாற்போல் வந்த கிரிக்கிய சூத்திரங்கள், அந்த கிரிக்கிய சூத்திரங்கள் என்றால் இன்று கோத்திரங்களாக பிரிந்து வாழ்கிறார்களே இந்துக்கள், ஜாதி இந்துக்கள், அதுபோல் அன்றைக்கு கிரிக்கியங்களாக பிரிந்து வாழ்ந்தார்கள். அந்த கிரிக்கிய சூத்திரங்கள் என்னவென்றால் ஒவ்வொரு ரிஷிகளின் பேரில், கௌதம, கோபால, ஹரித, ஆஸ்வலாயன, ஆபஸ்தம்ப என்று ஒவ்வொரு ரிஷிகள் பேர்களில் தங்களுடைய கிரிக்கியங்கள், நாங்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் அதுக்காகத்தான் இந்த குடுமி போடுவார்கள். குடுமியின் அடையாளத்தை கொண்டே நாம் தெரிந்து கொள்ளலாம் இவர் இந்த கிரிக்கியத்தை சேர்ந்தவர் என்று. அது ஒரு அடையாள பொருள் தான் அந்த குடுமி எல்லாம். அதுவும் யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் இந்து சமயத்தில் உள்ள 4 வர்ணத்தில் 3 வர்ணத்துக்கு தான் இந்த கல்யாண முறையே. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், 4வது வர்ணமான அந்த தாசர்கள் என்று சொல்லக்கூடிய சூத்திரர்களுக்கு இந்த கல்யாண முறையெல்லாம் கிடையாதுங்க. அவர்களெல்லாம் உழைப்பாளி, அவர்களெல்லாம் பிடித்ததை கட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையில் இருந்திருக்கிறார்களே தவிர இந்த திருமண முறைகள் அத்தனையுமே பிராமணன், சத்திரியன், வைசியன் என்று சொல்லக்கூடிய 3 பிரிவினர்களுக்கு தான் இதை சொல்லியிருக்கிறார்கள். ஏனெனில் அந்த 3 தான் பூநூல் அணியக்கூடியவர்கள். நன்றாக கவனிக்கவும், பிராமணர் வந்து பஞ்சுநூலில் பூநூல் போடுவார், சத்திரியர் சணலில் பூநூல் போடுவார், வைசியர் கம்பளி நூலில் பூநூல் போடுவார். அந்த கம்பளி அந்த பூநூலில் பார்த்தாலே இவர் வைசியர், இவர் சத்திரியர், இவர் பிராமணர் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லாமே அடையாள பொருள்கள். இந்த பூநூல் போடுவது எப்படி என்றால் அவர்களுக்கெல்லாம் உபநயனம் என்ற ஒரு சடங்கு செய்து அவர்கள் வேதங்கள் கற்றுக்கொள்ள வேத பாடசாலைக்கு செல்வார்கள். ஒரு பிறப்பு அனைவரும் யோனியின் வழியாக பிறக்கிறோம், பெண்ணின் யோனியின் வழியாக. இன்னொன்று பிறப்பு
தெய்வ பிறப்பு என்று சொல்லக்கூடிய அந்த உபநயனத்தப்போ ஒரு பூணூல் சடங்கு நடத்தி அவர்களை வேதம் படிக்க செல்வார்கள். அது இரண்டாவது பிறப்பு, தெய்வ பிறப்பு என்றெல்லாம் சொல்வார்கள். அதனாலேயே அவர்களுக்கு பெயர் துவிஜர்கள். துவிஜா, ஜா நான் பிறந்தவன், துவிஜான இருமுறை இருபிறப்பாளர்கள் என்று அவர்களுக்கு பெயர். அந்த இருபிறப்பாளர்கள் செய்யக்கூடிய இந்த கல்யாணம் தான் இந்த எட்டு விதமான கல்யாணம். இதில் சில கிரிய சூத்திரங்கள் மாணவ கௌதம ஆபஸ்தம்ப சில கிரிய சூத்திரங்கள் இதில் சில கல்யாணங்களை ஏற்றுக்கொள்ளும், சில கிரிய சூத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளாது, மாற்றிக்கொள்ளும் வைக்கும். தற்பொழுதெல்லாம் கிரிய சூத்திர காலங்கள் கிடையாது ஐயா, ஏனெனில் இந்து மத வழிபாடே கிடையாது. இந்து மத அமைப்பே மாறி போய் சைவமும் வைணவும் வழிபாடாக இருக்கிறதே தவிர சைவமும் வைணவும் இந்து மதம் அல்ல. இது இந்து மதத்தினுடைய திருமணம். பாருங்கள், இப்ப இந்து மதத்தினுடைய திருமணத்தை சொல்ல வேண்டும் என்றால், இந்து மதத்தின் திருமணம் ஒரு பெண்ணுக்கு எப்பொழுது திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டத்தை சொல்கிறது. ஒரு பெண் ருதுவாகிறதுக்கு முன்னாடியே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றுதான் அது சொல்கிறது. ருது ஆன பின்னாடி திருமணம் என்பது செய்யப்பட்டால் அவர் தந்தை என்ற நிலையிலிருந்து பெண்ணினுடைய தாப்பினார் நிலையை இழந்து விடுகிறார் என்று சொல்லும் பொழுது, இங்கு நாம் பார்க்கிற பொழுது திருமணம் என்பது முன்னரே நடந்தது ஒரு பெண் ருதுவாகிறதுக்கு முன்னோடி. இந்த எட்டு விதமான திருமணங்கள் கவனம் ஒரு பெண் ருதுவாகிறதுக்கு முன்னாடி நடந்தது. இந்த பிரம்ம திருமணம்னு சொல்லக்கூடிய முதல் திருமணம் வேதியர்களுக்கு. வேதம் படித்து வந்த அந்த படித்து முடித்து அவர் வந்தவுடன், அவர் வீட்டுக்கு வந்தவுடன் பெண்ணனுடைய தந்தையாரிடம் கேட்டு அவங்கள் இருவரும் முடிவு செய்து திருமணம் செய்யக்கூடியது இந்த பிரம்ம திருமணம். இதுக்கு பேரு வேதம் முடித்து வந்தவுடன் செய்யக்கூடிய திருமணம். இதுவும் ஓமகுண்ட அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். அதை செய்வார்கள். அதற்கடுத்தா போல் தெய்வ திருமணம். தெய்வம் என்பது இரண்டாவது திருமணம். அது என்னவென்றால், விதிப்படி வேறு வழியிலே இவருக்கு இவரை செய்துதான் ஆக வேண்டும். கடவுள் உத்தரவு அல்லது நம்மளுடைய பெரியோர்கள் உத்தரவு, இதுக்கு செய்வோம் என்று முடிவெடுத்து அது விதிப்படி சந்தர்ப்பவசத்தால் செய்யக்கூடிய ஒரு திருமணம். அதுக்கு பேர் தெய்வ திருமணம் என்று பெயர். மூன்றாவதாக ஆர்ச திருமணம் என்று பெயர். ஆர்ச இந்த ஆர்ச திருமணம் பரிசம் போட்டு செய்வது என்பது தற்பொழுது மாறுபட்ட நிலையில் இருக்கிறது. என்னவெனில், பரிசம் என்பது என்னவென்றால், ஆண் பெண் வீட்டாருக்கு பொருள்களை கொடுத்து பெண்ணை விலைக்கு வாங்குவது என்ற அடிப்படையில் இருக்கும் இந்த பரிசம் போடுவது. இதுவும் பிராமணர் சத்திரியர் வைசியர் மூவருக்கும் பொதுவானதுதான். எனவே இங்கு வந்து வரதட்சணை கொடுப்பது என்பது ஆண் பெண் வீட்டாருக்கு கொடுப்பது. தற்பொழுது அது இல்லை, தற்பொழுது மாறி இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், ஆண் பெண் வீட்டாருக்கு கொடுத்து பெண்ணை திருமணம் செய்து வருவது. அதனால் தான் அது பரிசம் போடுதல், நிச்சயத்து திருமணம் செய்வது. இது வேதம் படித்து வந்தவுடன் திருமணத்துக்கு தயாராகி திருமணம் செய்வது. இது சந்தர்ப்ப வசத்தால் விதியின் வசத்தால் ஒருத்தருக்கு திருமணம் செய்வது. இது ஆர்சம் பரிசம் போட்டு நிச்சயம் செய்து இந்த பெண் இன்ன இன்ன ஆணுக்கு என்று நிச்சயம் செய்து ஆண் மகன் பெண் வீட்டாருக்கு திருமணம் பணம் கொடுத்து செய்வது ஆர்ச திருமணம். மூன்று வகையான திருமணம். நான்காவது பிரஜாபத்திய திருமணம். பிரஜாபத்திய அப்படின்னா மக்கட்பேர். மக்கட்பேர் என்றால் இவர் ஏற்கனவே திருமணம் செய்திருப்பார். அந்த திருமணத்தில் அந்த பெண்ணுக்கு வம்ச விருத்திக்கான வாரிசு இல்லாமல் போய்விடும். எனும் பொழுது மக்கட்பேருக்காக இன்னொரு பெண்ணை மறுபெண்ணை திருமணம் செய்வது, அந்த திருமணத்துக்கு பெயர் பிரஜாபத்திய திருமணம் என்று பெயர், மக்கட்பேர். ஆக இந்த நான்கு திருமணங்களும் இந்த வர்ணத்தின் முதல் வர்ணத்தான பிராமணருக்கு பொதுவானதாக இருக்கிறது. அதற்கு அடுத்தாற் போல் இந்த ஆசுர திருமணம், ஆசுரம் என்றும் சொல்லலாம் அல்லது அசுரன் என்றும் சொல்லலாம், இந்த திருமணம் வந்து இதுவும் வரதட்சணை. இந்த வரதட்சணை என்னவென்றால், இங்கு வரதட்சணை இதுவல்ல, அது முறைப்படுத்தப்பட்ட வரதட்சணை, இங்கும் வரதட்சணை தான். ஆனால் இது வந்து வைசியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த திருமணம், அவர்களும் பெண் வீட்டாருக்கு பணத்தை கொடுத்து வரன் கொடுக்கக்கூடிய தட்சணையை கொடுத்து திருமணம் செய்யும் முறையும் ஆசுர திருமண முறை. ஆக பிராமம் தெய்வம் ஆர்சம் பிரஜாபத்தியம் ஆசுரம் இந்த ஐவகை திருமணங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திருமணமாக இங்கே இருக்கிறது.
எனும் பொழுது இன்னொரு ஆறாவது திருமணமாக காந்தர்வம் வருகிறது, ஏழாவது திருமணமாக ராட்சசம் வருகிறது, எட்டாவது திருமணமாக பைசாசம் வருகிறது. ஆக மொத்தம் எட்டு திருமணத்தில் இந்த ஐந்து திருமணங்களும் பிராக்ம தெய்வ ஆர்ச பிரஜாபதி அண்ட் ஆசுர இந்த திருமணங்கள் தமிழில் பாருங்கள், வேதியர் சந்தர்ப்பம் பரிசம் மக்கட்பேறு வரதட்சணை. அன்பு நண்பர்களே, அந்த திருமணம் என்ற அந்த கல்யாணம் என்ற வார்த்தை, இந்த கல்யாணங்கள் அத்தனையுமே சான்ஸ்கிரிட், தமிழுக்கு இல்லை. இதை மக்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழுக்கு இல்லை. சரி, அதை அப்புறமே பார்ப்போம். இப்ப இந்த அமைப்புல இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஐந்து திருமணங்கள் பிரக்ம தெய்வ ஆர்ச பிரஜாபதி ஆசுர போக காந்தர்வம் ராட்சசம் பைசாசம். இந்த காந்தர்வம் என்பது காதல் திருமணம். ஆண் பெண் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனநிலையில் ஒன்றுபட்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய யோக அமைப்பில் அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய திருமணம். தானே தேர்ந்தெடுத்த பெண் தானே தேர்ந்தெடுக்கிறார். பெண் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும், ஆண் தேர்ந்தெடுப்பது அல்ல. அனைத்து திருமணங்களுமே பெண் தேர்ந்தெடுக்க வேண்டிய திருமணம், பெண் விருப்பப்பட்டுதான். அதனால்தான் வாக்கப்பட்டு வாக்கு கொடுத்து இவருடன் வாழ்வேன் என்று வாக்கு கொடுத்து வருகிறார் பெண் என்று சொல்வார்கள். அதனாலே இன்றைக்கு வெற்றி பெற்ற குடும்பத்தினர் அத்தனை பேருமே அத்தனை ஆண்களுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் தான் இருப்பார். என்னன்னா, அந்த பெண் சொல்வதை கேட்ட ஆண்கள் நடந்திருப்பார்கள். எனவே அது வெற்றி பெற்ற குடும்பமாக இருக்கும். எப்பொழுதுமே பெண் தான். அன்பு நண்பர்களை, திருமணம் என்றால் அங்கு பெண் தான் முக்கியம். எந்த ஒருவர் எந்த ஒரு ஆண் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்ணை பேணி அதுவாக அழகாக கொண்டு வருகிறார்களோ அங்கு குடும்பம் மற்ற அனைத்தும் அன்பு பாசம் அனைத்தும் வரும். எங்கு வெறுப்பு இருக்கிறதோ அங்கு ஒன்றும் இல்லை. சரி, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அப்ப இந்த காந்தர்வம் எனக்கூடிய இந்த அடிப்படையில் தானே தேர்ந்தெடுத்த என்ற அடிப்படையில் இது காந்தர்வ திருமணம். அதற்கடுத்தார் போல் ராட்சச திருமணம். ராட்சச திருமணம் என்றால் பெண்ணை கொடுக்க மாட்டேன்றுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. நீ வந்து முடிஞ்சா தூக்கி வந்து பாருன்ற பெண்ணை தூக்கிட்டு போய் பலவந்தமாக கல்யாணம் பண்ணி பலவந்தமாக அவங்களோட வாழ்றது, அதுக்கு பேர் ராட்சச திருமணம். அதற்கடுத்தாப்புல பைசாச திருமணம். பைசாச திருமணம்னா ஒரு பெண் மயக்க நிலையில் அல்லது தன்னை அறியாத நிலையில் அல்லது பித்த நிலையில் இருக்கும் பொழுது அவரை திருமணம் செய்யும். அந்த திருமணத்துக்கு பேர் வந்து பைசாச திருமணம். இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. சொத்துக்களுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் உறவுக்காகவும் விருப்பத்துக்காகவும் எல்லாம் நடந்திருக்கு. ஆக இங்கு சொல்லப்படுகின்ற பிரக்ம தெய்வ ஆர்ச பிரஜாபதி ஆசுர காந்தர்வம் ராட்சச பைசாசம் ஆகிய இந்த எட்டு திருமணங்கள் தான் இந்து சமயத்தில் சொல்லப்பட்டது. நண்பு நண்பர்களே, இந்து சமயத்தில் சொல்லப்பட்ட திருமண முறை இது சான்ஸ்கிரிட் திருமண முறை. இங்கு சைவ திருமண முறை இது திருமண முறையோ வைணவ திருமண முறையிலா கிடையாது. இந்த எட்டுக்குமே வேள்வி குண்டத்தை அக்னியை சாட்சி ஆபத்தை செய்யலாம். எங்க அக்னியை சாட்சியாக வந்து திருமணம் நடக்கிறது அது இந்து மேட்ரிமோனியலுக்குள் ஓடி வந்து விடும். எனும் பொழுது இந்த நான்கை பிராமணர்களும் சத்திரியர்களும் செய்வார்கள். இந்த ஆசுர திருமணம் வைசியர்களும் சேர்ந்து செய்வார்கள். இந்த காந்தர்வம் ராட்சசம் பைசாசம் இது பொதுவாக இருக்கிறது. இதில் இந்த பிராமணர்கள் செய்ததாக ஒன்றும் வரலாறை காணும். மற்றபடி மற்ற மூணு வர்ணத்தினர்களும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த எட்டு விதமான திருமண முறை அமைப்பும் நான்காம் வர்ணத்திறனான சூத்திரனுக்கு சொல்லப்படவில்லை. அந்த தாசர்கள் என்று சொல்லக்கூடிய நான்காம் வர்ணத்திற்கு சிரிக்கிறீர்களே, செட்டியார்கள், வன்னியர்கள், முதலியார்கள், பிள்ளைமார்கள், கவுண்டர்கள், நாயக்கர்கள், இவங்க அத்தனை பேருமே சூத்திரர்கள் கூட இவர்களுக்கு இந்த திருமண முறைகளை சொல்லவே இல்லை. இவர்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அங்கு கூறப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு நூல்களை கூற வேண்டும் என்றால், இந்த இந்து மேனர்ஸ் கஸ்டம்ஸ் அண்ட் செரிமனிஸ்ங்கிற கூடிய புக்கில் துபாய்ஸ் புக்கு, இந்த இவருடைய புக்கு, இன்னும் இந்து சம்ஸ்காரம் சொல்லிய ராஜ்பாலி பாண்டிய புக்கு, இதுகளெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த இந்துஸ் எப்படி எல்லாம் திருமணம் பண்ணியிருக்காங்க, அது எப்படி எல்லாம் அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றலாம் நம்ம பார்க்கலாம். எனும் பொழுது இந்த எட்டு விதமான திருமணத்திலையும் எங்கையாவது ஜாதகம் வந்திருக்குமா என்று நாம் ஒரு கணிப்பை எடுத்து பார்த்தால், அன்பு நண்பர்களே, இந்த எட்டு விதமான திருமணமும் இந்த காந்தர்வம் இந்த ராட்சசம் பைசாசம் இதுக்கு ஜாதகமே கிடையாது. இவர்களுக்கு ஜாதகமே தேவையே இல்லை.
காதலித்து திருமணம் பண்ணுவர்களுக்கு ஜாதகம் தேவையில்லை, பொருத்தமும் தேவையில்லை, மனம் ஒத்து போய்விட்டது. இங்க ராட்சச திருமணத்துக்கு தூக்கி கொண்டு போய் வலுக்கட்டாயமான திருமணம், இங்கு ஜாதகம் வேலை செய்யாது. இது பைசாச நிலையில் உள்ளது. பித்த நிலையில் உள்ளவர்களுக்கு எப்படி ஜாதகம் பார்க்க முடியும்? ஆக இந்த மூன்று திருமணங்களுக்கும் ஜாதகம் இல்லை, விட்டு விடுவோம். சரி, இந்த பிரம்ம தெய்வ ஆசிர பிரஜாபதி ஆசிர இந்த ஐந்து திருமணங்களுக்காகவது பெண் விட்டார், ஆண் விட்டார், இருவரும் திருமண பொருத்தம் பார்த்து கல்யாணம் செய்தார்களா என்றார், அன்பு நண்பர்களே சத்தியமாக சொல்கிறேன், அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஜாதகம், இந்த பொருத்தம் எல்லாமே ஒரு நூற்றாண்டுக்குள் தான் உள்ளே வந்து நம்மளை பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த ஜாதக பொருத்தம் உண்மையா இல்லையா என்பது வேறு. ஆனால் அதை அரைகுறையாக படித்துக் கொண்டு இந்த ஜோசியர்கள் படுத்தும் பாடு இருக்கு பாருங்கள். கல்யாணம் பண்ண விடாமல் நம்மளை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். அவற்றுக்கும் அவர்கள் கருத்துக்கும் எவ்வித சான்றும் இல்லை, ஆதாரமும் இல்லை. ஏதோ ஒன்று ரெண்டு நடந்திருக்கும், அதை இவர்கள் ஆதாரம் காட்டி நம்மளை ஏமாற்றுகிறார்கள். மனம் தைரியப்பட்டால் போதும். இந்த ஐந்து விதமான கல்யாணமும் அழகாக ஆண் பெண்ணுக்கு நடந்தது. இங்கு ஜோதிடம் என்ற ஒரு மீடியேட்டர் வரவே இல்லை. மீடியேட்டருக்கு இங்கு வேலையே இல்லாமல் இருக்கிறது. எனக்கு அதுவும் நன்றாக கவனிங்கள். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட திருமண முறைகள், இந்து திருமண முறைகள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்ட இந்த இந்து திருமண முறைகளில் எப்படி ஜோதிடம் வர முடியும்? ஜோதிடத்துக்கு இங்கு வேலையே இல்லையே. ஜோதிடத்தில் நாம் தமிழில் பஞ்சாங்கம் எழுதியே 150 வருடங்கள் கூட ஆகவில்லை எனும்பொழுது இதற்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எப்படி ஜாதகம் பார்த்தது? யாருக்கு ஜாதகம் பார்க்க முடியும்? எங்கே இருந்தார் ஜோசியர்? எங்கே ஆல்மனார்? பஞ்சாங்கம் உருவாக்கப்பட்ட கோள்நிலை உருவாக்கப்பட்ட அமைப்பு எங்கே இருந்தது? இல்லை. எவருக்கோ ஒருத்தருக்கு தெரியுமா, அவர் எங்கேயோ ஒரு இடத்தில் அரசர் கொடுக்கக்கூடிய மானியத்தில் வாழ்ந்து மடிந்திருப்பார். எனவே தயவு செய்து மக்களே, இந்த திருமண முறைகள் அத்தனையுமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், அக்னி சாட்சியாக தெய்வத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்பட்ட திருமணமாகத்தான் இருந்திருக்கிறது. எனவே நான் உங்களை சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் இன்று செய்யக்கூடிய திருமணங்கள் கோயிலுக்குள், அன்பு நண்பர்களை, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த பெண்களுமே கோயிலுக்குள் நுழைய முடியாது. அது சைவ கோயிலாக இருந்தாலும் சரி, வைணவ கோயிலாக இருந்தாலும் சரி, பெண் உள்ளே நுழைந்தால் கீட்டு. எனவே உள்ளே நுழைய விட மாட்டார்கள். எனும் பொழுது கோயில்களில் திருமணம் நடந்ததாக வரலாறு இல்லை, இன்றைக்கு நடக்கிறது. இரண்டாவதாக, திருமணம் வந்து இள வயதில் நடக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு ஜாதகத்தை எழுதுவதற்கு? பெண்களுக்கு ஜாதகம் எழுதிய ஒரு 50 ஆண்டுகள் கூட கிடையாது. எனும் பொழுது பொருத்தம் பார்க்க வேண்டிய அமைப்புகளில் எப்படி ஜாதக பொருத்தம் ஒன்று பார்க்க முடியும் என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவருக்கு இத்தனை மனைவி என்று முடிவாகிவிட்டது. அவர் ஜாதகத்தில் மனைவியுடன் பிரிவார், வாழ்வார் என்று முடிவாகிவிட்டது. அவரை எப்படி நீங்கள் ஒரு ஜாதகத்துடன் இணைத்து பொருத்தி வாழ வைக்க முடியும்? அப்படி நீங்கள் பொருத்தி வாழ வைக்க வேண்டும் என்றால் அவருடைய தலையெழுத்து ஜாதகம் பொய்யாகி விடும் அல்லவா? இதுதான் எனது கேள்வி. உண்மையில் இந்த 10 பொருத்தத்தினுடைய வேலை என்ன, இந்த ஜாதக பொருத்தத்தின் வேலை என்ன என்றை விளக்குவதுதான் என்னுடைய பதிவாக இருக்கிறது. இப்பொழுது நேரம் கருதி இந்த திருமண முறைகள் இதுதான் என்று, இந்த திருமண முறைகள் இப்பொழுது நாம் செய்யக்கூடிய திருமணத்துக்கும் இந்த திருமண முறைகளுக்கும் சம்பந்தமில்லை. இதில் இந்த 4வது வர்ணத்தினராக நம்மளை பிரித்து அழகோ, இந்து என்றாலே ஜாதிக்குள் வந்து விடுவீர்கள், மற்ற எந்த ரிலிஜனுக்கும் இல்லாத ஒரே பெருமை இந்துக்கு உண்டு, பெரிய கஷ்டம், ஜாதிக்குள்ள வந்துடுவோம். அதில் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, வீழ்ந்த ஜாதி, வீழாத ஜாதி எல்லாமே இருக்கு, ஒரே பிரச்சனை. அதுல இந்த 4வது வர்ணத்தின் அந்த சூத்திரர்களுக்கு இந்த எந்த திருமணமுமே சொல்லப்படவில்லை. அவர்கள் அவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எனும் ஒரு அற்புதமான விடுதலை சட்டத்தையே கொடுத்திருக்கிறது இந்த இந்து தர்மம். எனும் பொழுது நாம் இன்றைக்கு படாது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த கோயிலுக்கு போக வேண்டும், இந்த முகூர்த்தங்களை பார்க்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறோம். இருக்கட்டும், நம்மளுக்கும் செய்து வைக்கிறார்கள், நம்மளும் நம்புவோம், நம்மளும் செய்வோம். ஆனால் இதில் இந்த ஜோதிடத்தின் பங்கு என்ன? அது ஏன் உள்ளே வந்து நம்மளை குழப்புகிறது? அது ஏன் நம்மளை வந்து திருமணம் செய்ய விடாமல் தடுக்கிறது? இந்த ஜோசியர்கள் எல்லாம் யார்? இவர்கள் என்ன அமைப்பை பெறுகிறார்கள் என்பதை அடுத்த பதிவு, இதனுடைய பார்ட் 2 காதல் திருமணமும் திருமண பொருத்தமும் என்ற அடிப்படையில் 2வது பகுதியாக அதை போடுகிறேன். அதை காதல் திருமணத்தை சொல்லி இந்த ஜோதிடத்தின் பங்கு என்னவென்று அதில் விளக்குகிறேன். அன்பு நண்பர்களே, மிக்க நன்றி, மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.